Hi friends, எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு சண்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போறீங்க. சண்டே வந்தாலே நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் ஸ்பெஷலாக தான் இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஐட்டம் வந்து நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, ஹோட்டலில் கூட ட்ரை பண்ணதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்து செய்ய போகிறேன். என்னது அப்படின்னா, கனவா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதாவது ஸ்க்விட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸ்க்விட் வந்து கிரேவி பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு சங்கரா மீன் வந்து போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் நாலு பேருன்னு சொன்னாரா, அதனால் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கிறேன். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். ஏன் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வந்து திருவிழா சாமி பாட்டு போயிட்டுருக்குது. இப்போ தான் வந்து ஆஃப் பண்ணாங்க, அதனால் டக்குன்னு வந்து வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தோம். ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு வந்து ரெடி பண்ணுறோம். நம்மளை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சத்தமாகவும் பேசுவேன், இப்போ மைல்டாக போயிட்டுருக்குது. ஆனால் உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் எங்களுக்கும் தெரியும் காப்பிரைட் எதுனா ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வாசனைக்காக புதினாவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு மீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ மீன் வந்து கட் பண்ண போகிறோம். லைட்டாக மேலே இந்த மாதிரி கீறி விட்டுடணும். அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் இறங்கும். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டே வந்து கிரேவிக்கும் மீனுக்கும் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, காஞ்ச மிளகாய், சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். நிறையவே சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி மீனில் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் வழக்கமாக வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சால்ட்டு மட்டும்தான் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மீனுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு அரைச்சி மசாலா தடவுறேன். மசாலா ஃபுல்லாக மீன் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். அவ்வளோதான், மசாலா தடவிட்டு இதை வந்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனை வந்து மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்ன பண்ணிடலான்னா, ஸ்க்விட்டு வந்து கிரேவி பண்ணுறதுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு உடக்கிக்கணும். தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையுமே வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் அப்படியே குழைய நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மசாலா சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவில் வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்க்விட்டு, அதை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மசாலாலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டுருணும். அப்படியே இப்போ ஹீட்டில் அப்படியே கொஞ்சம் உடனே இதுவாகிடுச்சு போகிறேன், ட்ரை ஆன மாதிரில உடனே சுருண்டுது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கனவா மீனை வந்து இந்த அடுப்பில் மாற்றிட்டேன், லைட்டாக சுருண்டு வரணும், அதனால் இப்போ இந்த அடுப்பில் வந்து மீன் வறுக்க போகிறேன். அவ்வளோதான், ஒவ்வொரு மீனாக வச்சு வறுக்க வேண்டியது நம்மளோட கனவா மீன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே லஞ்ச் மெனு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, சூடாக சாதம், ரசம், வவ்வால் மீன் வறுவல், கனவா மீன் கிரேவி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டேவை நாங்கள் இப்படி என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் சண்டேவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.